கர்த்தர் நல்லவருடைய கிருபி இறக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த மாதத்திலையும் ஒன்றாம் தேதி கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான வாக்கு திருத்தத்தை கொடுத்தார் யாத்திரார் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் பசங்க எக்ஸஸ் சாப்டர் தேர்ட்டி ஃபோர் வர்ஸ் டென் அதற்கு அவர் அதற்கு தேவன் மூசையை பார்த்து இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் அது மோசையோடு என்றல இசிறுவல் ஜனத்தோடு கூட முந்திய உடன்படிக்கை அவர்கள் மோசை உடைத்து போட்டார் தேவன் ஜனத்தின் பாவத்தின் நிமித்தமாக அவர் மேல் கோபப்படுகிறார் மோசை ஜனத்துக்காக பரிந்து பேசுகிறார் அந்த சூழ்நிலை தேவன் சொல்ல சரிப்பா நான் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன் ஜன்னங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன் அவர் சொல்கிறாரு உன்னோடு கூட இருக்கிற மூசையே உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கற்றோடைய செய்கைகளை காண்பார்கள் நம்முடைய வாழ்க்கையில் கற்று பெரிய காரியங்களை செய்யும்போது நம்முடைய பிள்ளைகள் உடன்பிறப்புகள் உடன் பணி செய்கிறவர்கள் நம்மை அறிந்தவர்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் காண்பார் கற்று செய்கிற கிரியைகளை எல்லாரும் காண்பார் அவர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் டெரிபுல் டெரிபிள் என்ற சொல் தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆசம் பிரமிக்க தக்க விதமாக இருக்கும் அதனால் தான் பின் நாட்களில் ஏ சாய இப்படியாக ஜெபிக்கிறார் நாமும் ஜெபிக்க வேண்டும் நேற்றைய தினத்திலும் அந்த வசனத்தை நாம் பார்த்தோம் ஏசாயா சாய அறுபத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் ஏசாயா சாயா அறுபத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு ஆ உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சன் சந்நிதிக்கு முன்பாக முன் தத்தளிப்பதற்கும் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளாத உம்முடைய ஜனங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உம்முடைய பிரசன்ஸ்ல அவங்க தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருகும் அக்கினி எரியுமா போலவும் உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் எப்படிப்பட்ட அக்கினி பர்வதங்கள் உருகிற மாதிரி உள்ள ஒரு பவர் பர்வதங்கள் எரிமலை சாதாரண அகல் விளக்கு அக்கினி அல்ல எரிமலை பருவதங்கள் உருகணும் கல் உருகணும் பருவதங்கள் உருகும் அக்கினி போல உருகும்படி செய்யும் நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நாங்கள் எதிர்பார்த்திராத இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வார் நாங்கள் எதிர்பார்க்கிறாத பயங்கரமான காரியங்களை செய்யும்போது நீர் இறங்கி நீர் எலும்பு நீர் நீர் இறங்கி நீர் உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின கத்தோடைய பரிசுத்த நாமத்தில் அப்போ அவர் ஜெபிக்கிறார் நாமும் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அன்பா சொல்கிறேன் ஜபிங் ஆண்டவரே எழுந்தரல் எழுந்தருள் ஆண்டவரே கத்தை உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் பக்கத்தை நம்மோடு கூட இருந்து செய்யும் அதை பயங்கரமான காரியம் என்று சொன்னால் அதில் நம்ம ஒரு நான்கு குறிப்புகளை நேற்று பார்த்தோம் ஒன்று அடையாளங்கள் சில சைன் ஆண்டர் கூட தான் இருக்கிறாரு சில சைன் இருக்கு அடையாளம் இருக்குது செங்கடல் பழக்குது ஒரு அடையாளம் கற்று கூட இருக்கார் இதெல்லாம் நடக்காது ரெண்டாவது அற்புதம் அற்புதம் என்பது இயற்கைக்கு மேலானது சூப்பர் நேச்சுரல் மிரக்கல்ஸ் ஆர் நாட் ஆன்டி நேச்சுரல் சில அடையாளங்கள் அது இயற்கைக்கு மாறாக கூட இருக்கும் இயற்கைக்கு மாறாக திடீரென்று யோர்தானில் ஒரு வழி உண்டாகுமா முன்னால் உண்டாக இருக்கா இன்னும் உண்டாகுமா நடக்காது அற்புத மிரக்கல் என்று சொல்வது இயற்கைக்கு மாறானதல்ல இயற்கைக்கு மேலானது இட்ஸ் நாட் ஆன்டி நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல் ஒரு திராட்சை செடியிலே தண்ணீர் திராட்சை ரசமாகத்தான் தான் மாறுகிறது மிரக்கல் தான் அது தண்ணீர் தானே ஒரு திராட்சை செடியில் திராட்சை ரசமாக மாறுகிறது அது நேச்சுரல் ஆனால் அன்றைக்கு அந்த கல்யாண வீட்டில் நடந்தது இயற்கைக்கு மாறான ஒன்றல்ல சூப்பர் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு மா மேலாக பலத்த கை ஓங்கிய புயல் நேற்று நம்ம பார்த்தோம் நம்ம கூட இருந்தால் அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார் என்ன பயங்கரமான காரியங்களை செய்வர் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நேரம் வாய்ப்பது போல சுட்டி காட்டுகிறேன் முதலாவது ஆதியாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் பர்சன் வாசியுங்கள் ஜெனிசிஸ் சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் வர்ஸ் த்ரீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணும் இந்த தேசத்திலே வாசமன் அவரை ஒரு ஆறு ஊரின் தேசத்திலிருந்து கத்தரை அழைத்து கொண்டு வந்து இப்போ காலா தேசத்தில் விட்டுருக்கிறார் அங்கே உறவுகள் கிடையாது சொந்தம் கிடையாது ஒரு அந்நிய தேசம் வீடு வாசல் சொத்து சுகம் ஒன்றும் கிடையாது பரதேசியாக பரதேசியாக அந்நியனாக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவர் தேசத்தில் நீ வாசம் நான் நான் உன்னோடு கூட கூட இருந்து இருந்து உன்னை உன்னை ஆசீர்வதிப்பேன் கத்தை நம்மோடு கூட இருந்து செய்யும் பயங்கரமான காரியம் இயேசுவி நாமத்தில் சொல்ற எல்லா எதிர்மாறான சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்ப நம்முடைய மகள் நம்முடைய பெண் திருமணமாகி ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ளே போகிறாங்க ஒருவேளை அந்த குடும்பத்தார் கணவன் அவங்க பழக்க வழக்கங்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க எதுவுமே நமக்கு ஒருவேளை சரியாக தெரியாமல் இருக்கலாம் தெரிந்ததும் தவறாக இருக்கலாம் அந்த சூழ்நிலைக்கு போகிறாங்க நம்முடைய வாஞ்சை நம்முடைய ஜெபம் ஆண்டவர் கூட இருந்து அவர்கள் மத்தியில் நம்மை ஆசீர்வாதமாக்கலாம் இங்கே வாசம் பண்ண வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க கனடா போயிருக்காங்க அமெரிக்கா போயிருக்காங்க சவுதி அரேபியா போயிருக்காங்க ஆஸ்திரேலியா போயிருக்காங்க இங்கே ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாங்க இனம் தெரியாத ஜனங்கள் மத்தியில் செல்ல பாஷை தெரியாது நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியாது அவங்க பேசுறது நமக்கு புரியாது அவங்க பழக்க வழக்கங்கள் வாகனம் ஓட்டுகிறவர் எல்லாம் வித்தியாசம் எல்லாம் வித்தியாசம் அங்கே போயிருக்கிறோம் பாண்டர் சொல்கிறாரு நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஒரு புதிய பனித்தளம் இதை ஒன்று யோசித்து புதிய சூழ்நிலை ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் ஆனால் எந்த புதிய சூழ்நிலையாக வேறுபட்ட சூழ்நிலையாக எத்தனை சவால்கள் நம்ம எதிர்நோக்கி இருக்கிற சூழ்நிலையாக இருக்கட்டும் கர்த்தர் நம்ம கூட ஆனால் நம்மை ஆசீர்வதிப்போம் அது பயங்கரமான காரியம் அன்றைய அடையாளங்கள் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் அவருடைய பலத்தை கை நம்ம கூட இருக்கும் ஓங்கிய புயத்தினால் ஓங்கிய புயத்தினால் ஆர்தரிமா தெரியுமா அதான் அவருடைய வல்லமை பலம் வேறு வல்லமை வேறு ஓங்கிய புயம் ஆம் ஸ்ட்ரென்த் ஆம் ஸ்ட்ராங் கத்தை நம்மளை ஆசீர்வதி அதனால் தான் இன்னொரு வசனத்தில் கூட நம்ம பார்க்குறோம் பெரிய கற்று ஸ்தோத்திரம் அநேக வசனங்களில் பார்க்குறோம் ஆசீர்வதிக்க இந்த ஆசீர்வாதங்கிற சொல்லு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் இன்னொரு முறை கூட நான் சொல்லுகிறேன் சீர் என்றால் நன்மை குறைபடாமல் இருப்பேன் சீர் பொருந்துங்கள் சீர் வரிசை கொடுங்க நற்சீர் பொருந்துங்கள் சீர் என்றால் நன்மை குறைபடாமல் இருப்பது பிரியமானவர்களே ஒன்றோடொன்று கணக்குற எல்லா நன்மையும் அதான் சீர் ஆசீர் என்று சொன்னால் அந்த நன்மையினுடைய சிறப்பு ஆசீர் ஆசீர் வாதம் என்ற தமிழ் சொல் பல எதிர்மாறான சூழ்நிலையில் நம்ம பயன்படுத்திக்கிறோம் பிடிவாதம் பிடிச்சதை மாட்டாங்க வாக்குவாதம் ஆர்கியூ பண்ணுறதை மாட்டாங்க திமிர்வாதம் பக்கவாதம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இது ஆசீர்வாதம் எந்த சூழ்நிலையிலையும் அந்த சீர் குறையாது அதுக்கு பார்த்தா ஆசீர்வாதம் எப்படி பக்கவாதம் பிடிவாதம் மாறாமல் இருக்குமோ அதே போல் ஆசீர் மாறாமல் இருக்கும் ஆசீர் மாறாமல் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் நன்மை குறைபடப்பட மாட்டான் எல்லாவற்றிலேயும் நன்மை நமக்கு எது நன்மை அதை தரும் நன்மை என்பது நாம் நினைக்கிற ஒரு பொருள் கிடைப்பது நன்மை அல்ல ஒரு சர்க்கரை நோயாளி இருக்கிறான் ஏ டயபெட்டிக் பேஷண்ட் அவனுக்கு ஒரு பெரிய லட்டு கிடைக்கிறது அது நன்மையா இல்லையே அது அவனுக்கு நன்மை இல்லையே அது இன்னும் அவனுக்கு தீமை அல்லவா வெறுமனே அந்த லட்டு தான் நன்மை என்று நாம் நினைக்க கூடாது அவனுக்கு எது தேவையோ அது கிடைக்கும் நமக்கு எது தேவையோ அந்த தேவை குறைபட விட மாட்டான் நான் என்னை தாழ்த்து தேவ நாம மகிமைக்காக சொல்லுகிறேன் நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நன்மை குறைபடவில்லை ஐ லேக் நோ குட் திங் பிரியமான விலை கோடி கோடியாக இருக்குதா இல்லை கோடி கோடி இல்லை லட்சங்கள் இல்லை ஒருவேளை உங்களிடத்துல பத்து இருபது ரூபாய் கூட இல்லாமல் இருக்கலாம் நன்மை குறைபட விட மாட்டார் எப்போ இது தேவையோ அது கொடுப்பார் எப்போ அது தேவையோ அது கொடுப்பார் என் வாழ்க்கையில் பல சாட்சிகள் உண்டு ஜீரோ லிட்ரலி ஜீரோ ஒரு பைசா இல்லை அப்படிங்கிற ஜீரோவை நான் பார்த்துருக்கிறேன் அந்த ஜீரோ வந்த நே நேரங்களிலெல்லாம் பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கு அடையாளம் நான் கூட இருக்கேங்கிறதுக்கு அடையாளம் நான் கூட இருக்கேங்கிறதுக்கு அடையாளம் ஒரு நடந்த நிகழ்வு அதை மறக்கவே முடியாது பலமுறை சொல்லியிருப்பேன் வெறுமுறை நம்ம அண்ணா நகரில் நம்முடைய சபை இருக்கும்போது முதல் மாடியில் அலுவலகம் கீழ்தளத்தில் வீடு படிக்கட்டு வீட்டுக்கு வெளியே இருக்கும் பழைய விசுவாசிகளுக்கு தெரியும் அப்போ ஒரு மூத்த விசுவாசி என்னோடு கூட பேசி ரொம்ப உரிமையாக என்னை எப்போதும் என்னோடு பேசுவார் அன்றைக்கு எழுத்தின்படி என்ற ஒரு பைசா கிடையாது ஜீரோ அவர் ஒருத்தர பாஸ்டர் நீ இப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் ஏதாவது ரிசர்வ் வைக்கணும் திடீர்னு யாரோ நம்ம சபையிலே ஒரு விசுவாசி ஏதோ ஒரு தேவைன்னு சொல்கிறாங்க என்கிட்ட அஞ்சு பைசா கூட இல்லைன்னா அவங்க நம்புவாங்களா அப்படிங்கிறார் நான் அப்படி இல்லை இல்லைன்னா இல்லை தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு ஏழை தாய் ஃபோன் பண்ணுறாங்க அவங்களுடைய அம்மா அந்த ஏழை தாயுடைய அம்மா திடீர்னு சிக்க ஆகிட்டாங்க ஐயா வாங்க அப்படி உடனே நானும் அவர் கீழே இறங்குறோம் வேகமாக இறங்குகிறோம் அவர் சிரிச்சுட்டே சொல்கிறேன் இப்போ பாருங்கள் உங்கள் ஒரு ஆட்டோவுக்கு காசு கேட்டால் கூட உங்கள்கிட்ட கொடுக்குற கொஞ்சம் பிசா இல்லை அப்படி இருக்கக்கூடாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறேன் வீட்டுக்கு வெளியே நின்று அவசரமாக போகிறபடினால பாஸ்டமட்டமாக நான் அந்த மாதிரி வெளியே போகிறேன்னு சொல்லிவிட்டு பைக்கில் ஏறுறேன் அவர் வண்டி ஓட்டுறா நான் பின்னால் பைக்கில் ஏறுறேன் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சிஸ்டப்பட முடியும்னு ஓடி வந்தாங்க அவங்களுடைய மேல் சட்டைக்குள்ளாக காசு வச்சுருந்துருக்கேன் காணி கொடுக்கணுன்னு வந்திருக்காங்க பாஸ்டமோட்ட ஜெபிச்சிட்டு இருந்திருக்கேன் நான் வெளியே போகிறேன்னு ஓடி வந்து அவங்க அந்த காணிக்கை காசை பசங்கள் ஒரு கவரில் வைக்கிற தயசையை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து அந்த கவர் காசைன்ட்டு கொடுத்தாங்க பைக்கில் இருந்தேன்ட்டு நான் இப்போ அவரை பார்த்தேன் என்ன பிரதர்னே எல்லாம் உங்களுக்கு அப்படி தான் நடக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன் ஜீரோவை பார்த்துருக்கிறேன் கர்த்தரனை கைவிட்டு நான் பார்த்ததில்லை அதான் மிரக்கு அதான் அடையாளம் நான் கூட இருக்கேன்ப்பா பயப்படாது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனுடைய ஒரு அடையாளம் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார் நன்மை விடாமல் காத்துக்கொள்வார் அது மாத்திரமல்ல அவன் நம்மோடு கூட இருப்பதற்கு இன்னொரு அடையாளம் வாசிங்க ஏ சங்கீ ஆதியாகம் இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு ஆதியாகம் இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன் நான் உன் தகப்பனாகிய ஆபரகாடைய தேவன் பயப்படாது பயப்படாத நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரன் ஆகிய ஆபரகாமை நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் ரெண்டாவதுங்க கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார் நம்முடைய சபையில் இருக்கிறார் என்று சொன்னார் கர்த்தர் செய்கிற நம்ம கூட இருக்கிறான்னு செய்கிற பயங்கரமான காரியம் பெருக்கத்தை கட்டளையிடுவார் இந்த பெருக்கம் எங்கேருந்து வருதுன்னே நம்மளால் புரியாது எப்படி அந்த பெருக்கத்தை தருகிறார் என்றும் புரிய கர்த்த அந்த பிற இன மக்கள் மத்தியில் ஆபரகாமை பெரிய சீமானாக்கினார் எப்படி முடிஞ்சது ஈஷாக்கை பெரிய ஐஸ்வர்யாவனாக்க மற்றவங்க அவனை பார்த்து பயப்படுற அளவுக்கு சொல்கிறவன் கூட ஆண்டவர் இருக்கார் இப்போ அவன் தேவன் இருக்காரு நீங்கள் எதுவும் தீங்கு பண்ணிடாத அவன் கூட நாங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தீங்கு பண்ணிடாத அப்படின்னு அவங்க வந்து இடத்துல உடன்படிக்கை பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷனாகிட்டான் அந்த குடிமக்கள் பயப்படு பிரியமான் என்ன குழந்தை எல்லாம் பிரகா குழந்த இருக்கேன் இந்த இளையசேர் பிழைக்கட்டும் இல்லை பின்னால் இஸ்மவேல் பிழைக்கட்டும் எதையும் சொத்து அவன் பார்த்துக்கட்டும் நான் போகிறேன் எனக்கு பிள்ளை இல்லை நூறு வயசு ஆயிடுச்சு சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு ஏற்கனவே மலடி இப்போ கற்பம் செத்து போயிடுச்சு ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போயிடுச்சு ஆபரகாமும் தன்னுடைய பலனை இழந்து போனேன் சரீரம் செத்து போயிட்டுங்கிற இனிமே குழந்தை பிறக்குமா நான் குழந்தை தர்றேன் பா அந்த வானத்தின் நட்சத்திரம் எவ்வளோ இருக்கு அந்த அளவுக்கு ஒன்னை பெருகப்பண்ணு இந்த கறக்கிற மன எவ்வளோ இருக்கு அந்த அளவுக்கு நான் பெருகப்பண்ணு இந்த எழுத்தின்படி ஆபிரகாமின் சந்ததி எண்ணிக்கை கடங்காத அளவு பெருகி இருக்கிறேன் அது மாத்திரமல்லும் அழிக்குரிய பிரகாரம் யூத ஜனங்கள் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிங்கிறாங்க முகமதியர்கள் நாங்கள் ஆபரகாமின் சந்ததிங்கிறாங்க கிறிஸ்தவர்கள் நாங்கள் விசுவாசத்தின் நாங்கள் நாங்க தான் ஆபிரகாமின் சந்ததிங்கிறாங்க இந்த ஆபிரகாம் என்ற ஒரு தனி மனிதன் இந்த ஏறத்தாழ உலகத்தில் வாழ்கிறவர்களிலே எழுநூறு கோடி ஜனத்திலே கிட்டத்தட்ட நானூறு கோடி ஜனம் பாதிக்க அதிகமாக ஆப்ரஹாம் தான் எங்கள் பிதா சொல்கிறாங்க ஆண்டவனுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை கட்டுற ஐந்து அப்பத்தி ரெண்டு மீன் ஐயாயிரம் ஸ்ரீகள் மட்டும் புருஷர் மட்டும் ஐயாயிரம் பேர் ஸ்திரிகள் பத்தாயிரம் பேர் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து வச்சு அவ்வளவு பேர் திருப்தியாய் சாப்பிடுகிறதற்கு பெருக்கத்தை கட்டலை விதை விதைக்கிறான் ஒரு மூட்டை நெல் அறுத்து எடுக்கிறான் முப்பது மூட்டை நெல் சிலர் போட்டது தீஞ்சு போயிடுது இல்லை ஒரு மூட்டை நெல் விதைத்து ரெண்டு மூட்டை மூணு மூட்டை கிடச்சிது இல்லை முப்பது மூட்டை அறுபது மூட்டை நூறு மூட்டை அறுத்து எடுக்கிறேன் இன்னும் செல்லப்பட்ட இங்கு இருக்கிறதை பார்க்கிறோம் ஆயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு ஐந்து ரூபாய் காணிக்க கொடுத்தவர்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கிற நிலைக்கு உயர்ந்திருந்தால் ஆயிரம் அடங்கு ஐயாயிரம் ரூபாய் காணிக்க கொடுத்தவர்கள் ஐம்பது ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் பத்தாயிரம் மடங்கு பிரியமானவர்களே என்னுடைய இந்த சிறு ஊழியர்கால அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் ஆயிரம் ஆயிரமான பெருக்கத்தை கத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டுரை வெறும் பணம் பெறுவது மாத்திரமில்லை சமாதானம் பெறும் சந்தோஷம் பெறும் ஊழியத்தின் எல்லைகள் பெறும் தேவனை அறிகிற அறிவு பெறு ஏதோ ஒரு பெருக்கம் வளமான வாழ்வு பெறும் சுகம் பெறும் செழிப்பு ப்ராஸ்பெரிட்டி ப்ராஸ்பரிட்டி என்பது ஒரு தனி உபதேசம் அல்ல நம் வளம் விட வாழ்வது தேவனுடைய சித்தம் நம்முடைய வளத்தை அவர் விரும்புகிறார் தம்முடைய ஊழியக்காரருடைய வளத்தை அவர் விரும்புகிறார் பிரியமானவர்கள் இன்றைக்கு சிலர் ஊழியருடைய வளத்தை பார்த்து பொறாமைப்படுவார்கள் எரிச்சல் படுவார்கள் விமர்சிப்பார்கள் ஊழியருடைய வளத்தை பார்த்து பொறாமைப்படுவது எரிச்சல் படுவது ஒருவேளை பிசாசுடைய வேலையாக இருக்கும் என்னுடைய வேதம் சொல்லுகிறது காட் டிசைஸ் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் ஹிஸ் அது அவருடைய விருப்பம் நீங்கள் கற்றுக்கு ஊழியும் செய்யுங்க உங்களுடைய வளமான வாழ்வை கற்ற விரும்பும் எல்லா விதத்திலும் பெருக்கத்தை கட்டளையடுவார் ஒரு நல்ல வேத சாட்சியை சொல்கிறேன் இயேசு பிறந்தபோது அவரை கந்தை துணியிலே பொதிந்தார் இயேசு மறிக்கும்போது விலையேற பெற்ற துணியிலே பிரேத சீலையிலே அவரை சுற்றினார் இயேசு பிறந்த குழந்தையாக அவரை மாட்டு முன்னணியில் மாடுகளுக்கு தீவனம் வைக்கிற அந்த இடத்திலே கிடத்தினார் இயேசு மறிக்கும்போது ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் கடத்தப்பட்டார் இயேசு பிறந்து தாய்ப்பாலை குடிக்கும்போது மாட்டு தொழுவத்திலே குடித்திருப்பார் அவருடைய ராபோஜன் பிரியமானவர்கள் நல்ல மெத்தைகள்லாம் விரிக்கப்பட்ட நல்ல திவான் இருக்கிற இடத்துல கடைசி ராபோஜன் இயேசு மறித்த போது அவரை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அவர் போட்டிருந்த வஸ்திரம் அவ்வளவு நல்ல வஸ்திரம் அங்கே கூடியிருந்த அந்த ரோம போர்வீர் ரோம போர்வீர் இவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டு எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படின்னு வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டு அதை எடுத்தார் கத்திரமே ஆசீர்வதிக்கும்போது எல்லா விதத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெருக்கத்தை கட்டளையிடுவார் அப்போ அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் வரும் நமக்கு பெருக்கம் வரும் இன்னும் அவர் நம்ம கூட இருந்து செய்யக்கூடிய பயங்கரமான காரியங்கள் கச்சித்தமானால் நாளே தினத்தில் நான் தொடருகிறேன் அவர் நம்ம கூட இருப்பாரானால் பயங்கரமான காரியங்களை அவர் நமக்கு செய்வார் நம் ஜம் பண்ணுவோமா லோயா எல்லாரும் ஜபத்தில் இணையுங்க கர்த்தர் நம்ம கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் பயங்கரம் என்று சொன்னால் செரிட்டபிள் திங்ஸ் ஆசம் திங்ஸ் என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் அன்றை என் கூட என்னை ஆசீர்வதி கேளுங்க குடுமானாக கர்த்தருக்கு முன்பாக எப்படி பயபக்தி எடுக்க முடியுமோ அப்படி ஒரு பயபக்தி எடுங்க வீடுகளிலும் கூட குடுமானால் முழங்கி எடுங்க உங்களுடைய இருதயத்தை ஆத்மாவை அவருக்கு நேராக உயர்த்துங்க குடும்ப கரங்களை உயர்த்தி கரங்களை கூப்பி அவருடைய முகத்தை பார்த்து கேளுங்க ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கு ஐயோ நீர் என்னோடு கூட இருந்து எல்லா ஜனங்களும் பார்க்கும்படி என்னை ஆசீர்வதிப்பி யேசுநாமத்தில் சொல்கிறேன் நீ அந்நிய ஜனத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி இனம் தெரியாத பாஷை தெரியாத முற்றிலும் மாறான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி தம்பி தங்கச்சி மகனே மகளே தீர்க்க தரிசனமாக கத்தருடைய வார்த்தை ஒன்றில் வருகிறது நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ண நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் கத்தருடைய வேலை ஸ்தலத்தில் உன்னுடைய குடும்பத்தில் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பா எல்லாருடைய கண்களும் காணும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை காணும் அதே போல கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பது ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் லூயா கத்தரோட வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கற்றல் இடுவார் கத்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கற்றலை இடுவார் ஹலோ சமாதானம் பெருகும் சந்தோஷம் பெருகும் வளமான வாழ்வு பெருகும் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக பசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் பச்சை கிளிகளும் வெட்டு கிளிகளும் அரித்து போட்ட வருஷத்தின் பலனை நீ காண்பாய் ஹலை லூயா இனி நீ துக்க முகமா இருக்க வேண்டியது உன் துக்கத்தின் ஆட்கள் முடிந்து போ யுத்தம் முடிந்து போனது ஹலை லூயா நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹல லூ ரபா ந மத பூஷணமாதீன மக்க ரபா அஞ்சு அப்பமும் ரெண்டு மீன் தானே இருக்குது எப்படி இத்தனை பேருடைய வாயை போஷிக்க முடியும் எப்படி இத்தனை பேரை திருப்தி முடியும் நான் கர்த்தர்வம் கூட இருப்பாரானா கர்த்தர்வம் கூட இருப்பார் ஆனால் ஹலு லூயா ஹலு லூயா பத்தாயிரம் வாய்கள் திருப்தியாக்கப்படும் கர்த்தர் பெருக்கத்தை கற்றலை விடுவார் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி இன்னும் நீர் எங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்காங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யும் இந்த ஜபனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக ஆமே இந்த ஜபனால் நம்ம சபை முழுவதுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக நம்ம சபைக்கு மாத்திரமல்ல நம்ம தேசத்துக்கும் இந்த ஜப நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம்